நமது ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே, ஓம் சிவசிவோம், ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த அமாவாசை காலங்களில் வரக்கூடிய பூஜையினால், தாந்திரிக பூஜையினால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகள் வருங்கிறத இன்றைக்கி தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் செய்யக்கூடிய பூஜை வந்து என்ன பண்ணணும், அமாவாசை திதி இருக்கக்கூடிய காலங்களில், குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த பூஜையை பண்ணணும், சரிங்களா? அப்போ அந்த அமாவாசை காலங்களில் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருக்கும் இருகரம் கூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறது என்னென்னா, அமாவாசைகளில் இந்த கார்த்தால நேரத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பித்ருக்களுக்கான தர்ப்பணங்களோ அதேமாதிரி பித்ருக்களுக்கான திதியோ நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம ஸ்ரீதாந்திரிக அஸ்ட்ராலஜி நேயர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்கள்லாம் வந்து ஈன்றெடுத்த தாயவும் ஈன்றெடுத்த தந்தையும் நமக்கு வந்து கண்கண்ட தெய்வங்கள், சரிங்களா? அதைத்தான் நம்மளோட இதில் என்ன சொன்னாங்க, சனாதன தர்மத்தில் என்ன சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன, ஃபஸ்ட்டு யாரை வச்சாங்க, அம்மாவை வச்சாங்க, அடுத்தது யாரை வச்சாங்க அப்படின்னா அப்பாவை வச்சாங்க, அடுத்தது யாரை வச்சாங்க, இறைவனை நீங்கள் போய் சேரணும்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல குருவால் வந்து நீங்கள் குரு தொட்டு காட்ட கூட வித்தி மூலமாக நீங்கள் இறைவனிடம் சேரலாம் அப்படிங்கிறதுக்காக குருவை வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் இறைவனை வச்சாங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் அந்த அமாவாசை காலங்களில் கார்த்தால நேரத்தில் திதி கொடுத்துடணும். அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை மூத்தவர் கொடுத்துருவார், நாங்கள்லாம் ஜாலியாக இருப்போம், அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அம்மாங்கிறது நாலு பேர் இருந்தால் நாலு பேருக்கும் அவங்க அம்மா தான், அப்பான்னு இருந்து இறந்துருந்தாங்கன்னா நாலு பேருக்கும் அவங்க அப்பா தான். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி அவங்களுக்குள்ள மரியாதையை கொடுத்து அதுக்கு உங்கள் குலசாஸ்திர பெருமையோட என்னென்ன உங்கள் வீட்டில் பண்ணுவீங்களோ நீங்கள் நல்லா பாருங்களேன். சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த திதி வழிபாடை கரெக்டாக பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, மூதாதையர்களே நமக்கு ஒரு வழிகாட்டிங்கிற விஷயத்தை அவங்க தெரிஞ்சவங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கும்போது நம்மளுடைய மூதாதையரை நாம் வழிபடலைன்னா, நம்ம மூதாதையரோட ஹிஸ்ட்ரியை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா யார் தெரிஞ்சுப்பா? அதனால் தயவு செஞ்சு அந்த வழிபாடுகளை அமாவாசை காலங்களில் தயவு செஞ்சு அதை பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த அமாவாசை காலங்களில் போயிட்டு நான் தொழில் தொடங்குகிறேன் தொழில் தொடங்குகிறேன்னு பண்ணக்கூடாது. அது வந்து திதிகள் கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி சில பூஜைகள் செய்கிறதுக்கான காலங்கள் அது. அப்படிங்கும் பொழுது அந்த டயத்தில் நீங்கள் தொழிலை தொடங்குவதை விட வளர்பிறை காலங்களில் நீங்கள் தொழில் செய்வது தான், தொழில் தொடங்கிறது தான் நன்மையை கொடுக்கும். நல்ல காரியங்கள் செய்கிறது அப்போ தான் நன்மையை கொடுக்குங்கிறத மறந்துடக்கூடாது. அப்போது இது காலையில் நேரத்தில் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சிடணும், சரிங்களா? அதுக்கப்புறமா இரவு நேரத்தில் அந்த திதி இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அந்த திதி இருந்தால் தான் நான் சொல்லக்கூடிய பூஜை பலிக்கும். அது அமாவாசைன்றதுன்னா அமாவாசை வந்து நாலு மணிக்கே முடிஞ்சிருதுன்னா நாலு மணிக்கு இந்த பூஜை பண்ணக்கூடாது. அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை இருக்கும் போது நைட்டு வரைக்கும் இருக்கும், சில நேரத்தில் எட்டு மணிக்கு இருக்கும், இல்லை ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும். அப்போ இருந்ததுன்னா அந்த இந்த ரட்சைகள், அதாவது சாய ரட்சைகள், அந்த சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறமா, சூரியன் உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் இந்த பூஜை பண்ணணும். இந்த டயத்தில் விளக்கொலிகள், விளக்கொலிகள்னால் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் எல்லாம் அணைச்சிட்டு விளக்கை சுற்றி ஏற்றி வச்சுக்கணும். அப்போ விளக்கை சுற்றி ஏற்றி வச்சுக்கணும்னா ஒம்பது விளக்கு ஏற்றலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா 27 விளக்கு ஏற்றலாம், அவங்கவுங்க வசதியை பொறுத்து. இல்லைங்க, எங்கள் வீட்டில் ரெண்டு விளக்கு தாங்க இருக்குது, சந்தோஷமாக ஏற்றிக்கோங்க. எவ்வளோக்கோளோ விளக்கு ஏற்றுறீங்களோ அவ்வளோக்கோளோ நல்லது. அப்போ அந்த விளக்கு ஏற்றக்கூடிய காலங்களில் என்ன பண்ணுங்கள், அதில் ஒரே ஒரு விளக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லெண்ணெய் ஏற்றிக்கோங்க. இந்த அமாவாசை பூஜைப்போ ஏற்றிட்டு ஒரே ஒரு விளக்கு என்ன பண்ணுங்கள், தெற்கு நோக்கி ஏற்றிட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணுங்கன்னா ஒரு இது செங்கக்கல் வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஒரு இரும்பை தூக்கி வச்சுட்டு இரும்பு விளக்கை வச்சுட்டு தெற்கு திசை நோக்கி அந்த விளக்கை ஏற்றிடுங்க. தெற்கு திசை நோக்கி ஏற்றிட்டு நீங்கள் கீழே வெறும்னா உட்காராமல் தெற்கு திசை நோக்கி நீங்களும் உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சின்முத்திரை அணிந்து, இது பேர் சின்முத்திரை, யோக முத்திரைன்னு பேர், ஞான முத்திரைன்னு பேர். இந்த முத்திரையை அணிந்தனா கீழே சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கையை இப்படி வச்சுட்டு தொடைக்கு வெளியே போகாமல் மனதார கண்ணை மூடிட்டு மனசார விநாயக பெருமானை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும், காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம் குலதெய்வத்தை விட்டுறக்கூடாது, குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிறதும், அதுக்கப்புறமா நீங்கள் மனசார யாரை நினச்சிக்கணும், பத்ரகாளியை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும், காளியை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும். காளியை பார்த்துலாம் பயப்படக்கூடாது, காளி ஸ்வரூபங்கிறது சக்தி ஸ்வரூபம், சரிங்களா? அப்படிங்கும்போது காளி அப்படி பண்ணுவா, காளி இப்படி பண்ணுவா, காளி அப்படி கெட்டவங்க அப்படி இப்படிலாம் சில பேர் பொய் சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, காளி தேவி வந்து அந்த சிவபெருமானை மிதிக்கக்கூடிய தன்மை என்ன அதை நான் இன்றைக்கி சொல்லிடுறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. காளி தேவி வந்து துர்கை அம்மனால் உருவாக்கப்பட்டவள் காளி. அப்போ காளி தேவி என்ன பண்ணுறா அப்படின்னா, அது காளி சரித்திரத்தை துர்கா சரித்திரத்தை படிச்சிங்கன்னா நான் சொல்கிறது புரியும். அப்போ வந்து இந்த அசுரர்களை வந்து மண்டை வந்து உள
அவங்களோட மூளை வந்து கீழப்படப்பட பல அசுரர்கள் வந்துடுறாங்கன்றதுனால அது உருவாக்கப்பட்ட தெய்வம் தான் காளி. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த காளி வந்து இந்த ருத்ரகாளி என்ன பண்ணிடுறா அப்படின்னா அதை எடுத்து மண்டை மூளையை எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு உக்ரமானவொன்னா சிவபெருமான் வந்து படுத்துடுறார். எப்பயுமே காப்பாற்றக்கூடிய தன்மை சிவபெருமான் தான் தருவார். அப்போ சிவபெருமான் வந்து படுத்தவொடனே சிவபெருமானோட உடம்புல கால் வச்சு அடுத்த செகண்டு காளி தேவி சாந்தமாயிடுறா. இந்த உருவத்தை வச்சிருக்கும் போது சில பேர் உங்களை என்ன சொல்லிடுவாங்கன்னா இப்படிலாம் வச்சிங்கன்னா வீடு சண்டை வந்துடும், வீட்டில் கலவரம் வந்துடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சுவாமி வந்து மனுஷனை குழப்பவே குழப்பாது. மனுஷன்தான் சுவாமிக்கு இந்த திசையை வச்சு தான் கும்பிடணும், அந்த திக்கு வச்சு தான் கும்பிடணும். சுவாமியை குழப்பறதே வந்து நம்ம இந்த காலத்தில் மனிதர்கள் தானே ஒழிஞ்சு சுவாமி நம்மளை எந்த திசை இருந்தாலும் எந்த திக்கு இருந்தாலும் நம்மளை காப்பாற்றும், நம்மளை ஜெயிக்க வைக்கும். இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். அப்படிங்கும் பொழுது அந்த சுவாமியை வழிபடுறதுக்கு பயப்பட வேண்டாம். அதனால் அந்த காளி தேவியை நீங்கள் வழிபட வழிபட சக்தி ஸ்வரூபமாக வரும். எந்த வீட்டில் வந்து காளியை வழிபடுறீங்களோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லதுகள் மட்டும்தான் வருங்கிறத மறந்துட வேண்டாம். அப்போ அந்த காளி தேவியை மூடாமல் நீங்கள் வழிபாடுகள் செய்கிறத வெக்காளியாக கும்பிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வக்ரகாளியாக கும்பிடலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காளியம்மனை மனதார நினைத்து வழிபாடுகள் செய்யலாம். காளிகாம்பாளை நினச்சி வழிபாடுகள் செய்யலாம். அப்போ இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 இந்த அமாவாசை காலங்களில் காலையில் பித்ருக்களை மனதார நினச்சிக்கிறது, நைட் நேரத்தில் இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது மறைமுகமாக உங்களை எதிர்க்கக்கூடிய அன்பர்களும் தொழில் ரீதியான போட்டிகளில் இருக்கிறவர்களை விட அடுத்த நிலை முன்னேற்றத்தை கொடுக்குமாம். அப்போ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு அப்படின்னு இருக்குது, அதை யூடியூப்பில் போய் டைப் பண்ணுங்கள். இல்லைன்னா எங்களுக்கு செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முறையில் தயவு செஞ்சு 8110833000 8110093000 கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த லிங்க்கை உங்களுக்கு மெசேஜ் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த லிங்க்கை போய் கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதை போட்டு கற்றுக்கோங்க, அந்த மந்திரங்களை கற்றுக்கோங்க. தமிழ் மந்திரம் தான், அதில் வரும் ஓம் ஒருதலை மகனாய் என்றோய் போற்றி அப்படின்னு வரும். அந்த மந்திரத்தை தெற்கு திசை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ண பண்ண உங்களுடைய போட்டியாளரை விட அடுத்த நிலை முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தொழில்னு வந்தால் போட்டி தான், பொறாமல் தான் இருக்கக்கூடாது. அதனால் அந்த டஃப்பான காம்படிஷனில் வந்து நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய அமைப்புகளும் இந்த அமாவாசை பூஜைகள் கிடைக்கும். ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், பித்ருக்களுக்கு நீங்கள் ஒழுங்காக செய்யாமல் இருந்தீங்கன்னா பல வருடம் நீங்கள் செய்யாமல் இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்கள் பித்ருக்களோட பூஜைகளை ஆரம்பிங்க. அமாவாசை காலங்களில் இந்த கார்த்தால நேரத்தில் இந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நான் சொல்லக்கூடிய பூஜைகள் நீங்கள் செய்ய செய்ய அடியன் சொல்லக்கூடிய பூஜைகள் மூலமாக வெற்றி அடையலாம்ங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே. இந்த 2024 நம்ம அந்த பஞ்சாங்க கேலண்டரோடு சேர்த்து வாராகியம்மனோட ஒரு ஸ்டிக்கரும் சரி, அதே மாதிரி சிவம் காக்கும் சிவம் வெல்லுமோட ஸ்டிக்கரும் சரி, அதே மாதிரி முருகப்பெருமானோட மூல மந்திரத்தோட ஸ்டிக்கரும் சரி அன்புக்காக நம்ம கொடுக்குறோம். தேவைப்படக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களை. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் இதே மாதிரி நம்ம கொடுத்துட்டுருக்கோம் அன்பர்களே. இது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.